ஹலோ கைஸ், செகண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 2023லேருந்தே ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்கக்கூடிய விவா மணி கிரெடிட் லைன் அண்ட் லோன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தகவலை தான் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் இதுவரையிலும் 100,000 பேருக்கு மேலே டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஜஸ்ட் ஒரு 427 பேர் கொடுத்த அவரேஜான ஸ்டார் ரேட்டிங் 3.6 இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நிறைய அட்வான்டேஜ் நமக்கு இருக்குது. அதாவது இன்கம் ப்ரூஃபை பொறுத்தவரைக்கும் எதுவுமே நம்ம சப்மிட் பண்ண தேவையில்லை. பேசிக்கான ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு டீடெயில்ஸை மட்டும் சப்மிட் பண்ணாவே போதும். அப்படி இதில் நமக்கு ஒருவேளை எலிஜிபிள் ஆனது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை 51 வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே நம்ம பே பண்ண தேவையில்லை. தென் ரீபேமெண்ட்டுக்கு மல்டிபிள் மந்த்ஸ் 10 கொடுக்குறாங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக நம்ம 200,000 வரைக்கும் லோன் இன்ஸ்டண்ட்டாகவே வாங்கிக்க முடியும். அதாவது கிரெடிட் லைனில் நமக்கு லோன் வாங்குறதுனால எலிஜிபிளான அமௌண்ட்குள்ளேருந்து எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நம்ம எப்போ வேணாலும் விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். விட்ரா பண்ணுற அமௌண்ட்டுக்கு மட்டும் நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் போதும். அதே சமயத்தில் இந்த ப்ராசஸிங் எல்லாமே ஒட்டுமொத்தமாக 15 கம்ப்ளீட் ஆகிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் ஃப்ளெக்சிபிள் இஎம்ஐ, அதாவது அதிகபட்சமாக 20 வரைக்கும் நாங்கள் இஎம்ஐ கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சேம் டைம் நீங்கள் ஒன்ஸ் இதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் டைமில் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நிறைய ரிவ்யூஸ் வந்து யூடியூப்பில் தமிழ்லேயே இருந்தது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். தென் இம்பார்ட்டண்ட்டாக இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விவா மணியை பொறுத்தவரைக்கும் இப்போது லைவில் இருக்கிறது குஜராத் அண்ட் கர்நாடகா லொக்கேஷனில் மட்டும்தான். ஸோ நம்ம ஏரியா பசங்க யாராவது பெங்களூரில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், அதர்வைஸ் கீழே வந்தீங்க அப்படின்னா அதே டீடெயில் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லைனில் நாங்கள் எலிஜிபிள் கொடுக்குறோம். வித்தின் 15 நீங்கள் இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா 0% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அப் டு 51 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் ஸ்டார்டிங் எலிஜிபிள் அமௌண்ட் வந்து 5000 அப்படின்னா அதிகப்படியான எலிஜிபிள் அமௌண்ட் வந்து 2 லேக்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், அதர்வைஸ் கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்க ஃபின்ஃப்ரண்ட் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நேமில் ஆர்பிஐயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு NBFC அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்களுடைய லோன் டீடெயில்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. தென் அது சம்மந்தமான ஒரு எக்ஸாம்பிளையும் கொடுத்துருக்காங்க, வேணும்னா அதை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. இங்கே முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 18%லேருந்து அதிகபட்சமாக 36% வரையிலும் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் ப்ராசஸிங் ஃபீஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இதெல்லாம் சேர்த்துன அமௌண்ட் தான். ஸோ இதெல்லாம் சேர்ந்து 36% வருது அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும். சொல்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் நமக்கு ஒர்த்தாக இருக்கும். ஓகே கைஸ், அதர்வைஸ் இந்த இடத்துலையும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே இந்த அப்ளிகேஷனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டியை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு டீடெயில்ஸை சப்மிட் பண்ண உடனே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறத சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் KYC டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கிரெடிட் லைன் அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ இது பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு பெஸ்ட்டான விஷயம்தான். அதர்வைஸ் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டின்னு வர நீங்கள் கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக தான் இருக்கணும். உங்களுடைய இன்கம்மை பொறுத்தவரைக்கும் 20,000 மேலே இருக்கணும். ஸோ நீங்கள் ஃபில் பண்ணும்பொழுது இன்கம் எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா மினிமம் 20,000 மேலே ஃபில் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் உங்களுடைய ஏஜை பொறுத்தவரைக்கும் 21 அதிகபட்சமாக 64 இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தேவையான டாக்குமெண்ட்டுன்னு வர செல்ஃபி ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், அதர்வைஸ் கீழே வந்தீங்க அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. தென் இவங்களுடைய வெப்சைட் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இவங்களுடைய வெப்சைட்டில் தான் நம்ம இருக்கோம். வெப்சைட்லேயும் இவங்களுடைய லோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது அதிகபட்சமாக 2 லட்சம் வரையிலும் 0% இன்ட்ரெஸ்ட்டில் அதிகபட்சமாக 51 நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் டைரெக்டாக பேங்க்குக்கே நாங்கள் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் இவங்க கூகுள் ப்ளே அண்ட் ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் இந்த அமௌண்ட்டை நீங்கள் 51 ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா 5 அதிகபட்சமாக 20 வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ பண்ணி கட்டிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் இன்ஸ்டண்ட்டாக லைட்டினிங் ஃபாஸ்ட்டில் நாங்கள் வித்தின் 15 அமௌண்ட்டை டிஸ்பர்சல் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சேம் டைம் இது 100% பேப்பர்லெஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு டைம் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுறப்ப எத்தனை டைம் வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் ஒன் டைம் ப்ராசஸிங் ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் எக்ஸாக்டாக எவ்வளோ அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. இன்கேஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது ஆல்ரெடி இதில் லோன் எடுத்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் இவங்க இதுக்கு எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே அட்ராக்டிவாக ரொம்ப லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் மந்த்ஸ் ரீபேமெண்ட் 10 கொடுக்குறது ஒரு அட்வான்டேஜாக உங்களுக்கு இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இதை தவிர்த்து கீழே வந்தோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான தகவல் எதுவும் இல்லை. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கன்க்ளூஷன் வர இந்த அப்ளிகேஷனில் எலிஜிபிள் கிடச்சிது அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருக்கும். அதர்வைஸ் இப்போதைக்கு குஜராத் அண்ட் கர்நாடகாவில் தான் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன ட்ராபேக்காக தான் இருக்குது.
இன்கேஸ் நீங்கள் யாராவது பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, மேபி அவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே எஸ், அவ்வளோதான் இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.